மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. புதுச்சேரியில் நடந்த அந்த சம்பவம் நீங்க நியூஸ்ல எல்லாமே பார்த்திருப்பீங்க, ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி கொடூரம் எங்கேயும் நடக்கக்கூடாது. இந்த போதைப் பொருள்னால எவ்வளோ ஜனம் குழந்தைங்க, சின்ன குழந்த, அந்த பச்சை குழந்தைங்கள போய் இது மாதிரி கொடூரம் படுத்துறாங்க. அதெல்லாம் என்னதான் இந்த போதையை அழிச்சாதான்ப்பா. இந்த பையனை அந்த ஆளையை நேராக கூட்டு வந்தா கண்டிப்பாக நான் சுட்டுடுவேன். ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரு பெண் குழந்தையை பற்றி யோசிச்சு பார்க்கும்போது லிட்ரலி அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேதனைப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அப்படியே இப்படியே பாருங்க, அப்படியே உடம்பெல்லாம் பதப்பதேன்றது. வயசான ஆள்லாம் கூட அறுவறு பண காரியங்களாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த போதை தான் எல்லாத்துக்கும் காரணம். போதை இல்லைன்னா எல்லாமே ஒழுங்காக தான் நடக்கும். படித்த பிள்ளைங்க கூட அந்த போதையை யூஸ் பண்ணி தான் குடிசோரா போதுங்க. சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது தான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா இப்போ இப்படியே நம்ம விட்டுட்டோன்னா, மன்னிச்சு விட்டுட்டோன்னா அது அடுத்தவங்களுக்கு அது ஒரு இதுவாகிடுது. ட்ரக்ஸ் மெயினாக, ட்ரக்ஸ் ஈஸியாக கிடைக்குது. அப்படி கிடைக்கலன்னா வீட்டில் அம்மா அப்பாவோ யாரையும் அடிக்க வேண்டியது, உதைக்க வேண்டியது, சண்டை போட வேண்டியது, இல்லை திருட வேண்டியது. இப்போ புதுச்சேரியில் நடந்த இதுக்கு அந்த பையனை அந்த ஆளையை நேராக கூப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நான் சுட்டுடுவேன். ஜெயிலுக்கு அமிச்சு சாப்பாடு போடுறாங்க, திருப்பி அந்த தப்பு தானே அவன் பண்ணுவான், அவனை சுட்டுடணுன்ற நான் செய்யலாமா? இதே வந்து வெளியூர்காரங்க பண்ண போகிற, நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்களே செய்கிறாங்க. அப்போ என்ன, ஒரு பெண்களை மதிக்காது தானே? ஒரு சின்ன குழந்த அது, எவ்வளோ பெரிய பாவம் அது. அவனை சுடணுன்றான். என் பேத்தி இருக்கு 9 வயசில், அது ஒரு பக்கத்து வீட்டில் கூட போது வருது பழகுது, திடீர்னு அந்த குழந்தைக்கு எதாவது நான் சின்ன பண்ண முடியும். ஆ, பொம்பளை பசங்களை அவன் நல்லவனா கூட இருக்கட்டும், அனுப்புறது பயப்படுவாங்க. பொம்பளை பசங்களை வெளில அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாரும் கஷ்டம் தானே அது. ஒரு அந்த மாதிரி அந்த இவன் செஞ்சான், அப்போ அடுத்தவங்களுக்கு அந்த பாதிப்பு வருமா வராதா? பெண்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. புதுச்சேரியில் நடந்த அந்த சம்பவம் நீங்கள் நியூஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி கொடூரம் எங்கேயும் நடக்கக்கூடாதுப்பா. இந்த போதைப் பொருள்னால எவ்வளோ ஜனம் குழந்தைங்க, சின்ன குழந்த, அந்த பச்சை குழந்தைங்கள போய் இது மாதிரி கொடூரம் படுத்துறாங்க. அதெல்லாம் என்ன தான் இந்த போதையை அழிச்சாதான்ப்பா. இந்த போதை இருக்க இருக்க அதிகமாகிட்டு தான் போதை கண்டி. அதுக்கு முன்னாடி சாராயம் இந்த பிராந்தி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா என்னமோ அப்படின்னு கிப்பின்னு என்னென்னமோ சொல்லி நிறைய கொண்டு வந்து வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையே அழியுது. சின்ன குழந்தைங்க, பெண்கள் நடமாட முடில, சின்ன குழந்தைங்கள விட முடில ரோட்டில். ரோட்டில் நான் வீட்லேயே கூட விட முடில. வீட்டில் மாடியில் தூக்கி போகிறாங்க, இப்படி போகிறாங்க, அப்படி போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனாலும் குழந்தைங்கள காணோன்றாங்க. வெளியே பேரண்ட்ஸோடு போனால் கூட குழந்தைங்கள பார்த்துக்க முடில. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த என்னதான் நடக்குதுன்னு அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே சென்னையிலே அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, நிறைய நியூஸில் பார்க்குற. தூத்துக்குடியில் இந்த மாதிரி நடந்துக்குது. நம்ம சென்னையில் நடக்கலையா? எவ்வளோ இது நடந்தது. வயசான ஆள்லாம் கூட அறுவறு பண காரியங்களாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த போதை தான் எல்லாத்துக்கும் காரணம். போதை இல்லைன்னா எல்லாமே ஒழுங்காக தான் நடக்கும். அது அறிவில் படித்த பிள்ளைங்க கூட அந்த போதையை யூஸ் பண்ணி தான் குடிசோரா போதுங்க. அப்புறம் அந்த ஆன்லைன் கேம் இருந்தது, அது கூட ஓரளவுக்கு நான் கூட ஓரளவுக்கு விட்டு போகிறான். இவனை சொல்கிறான், அவனை சொல்கிறான், இவனை கொள்கிறான், அவனை கொள்கிறான்னு போகிறாங்க. இப்போ அந்த போதையில் இன்னும் அதிகமாகுது. போதையை அழிச்சா தான் நாடு உருப்படும். ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் இங்கே. வி ஆர் சேஃப் ஆல்சோ. பட் ஆன் தி அதர் ஹேண்டு சின்ன பிள்ளைங்களை அது பண்ணுறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்குது. எனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்கிறா, அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, அது அட்லீஸ்ட் உயிரோடு விட்டுருந்தா கூட அந்த பிள்ளை எப்படியாவது பொழைச்சிட்டு போயிருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ் எப்படியோ வேறு ஸ்டேட்டுக்கு போய் எப்படியோ பிழைக்க வச்சு அது சாகடிச்சு போட்டது இன்னும் ரொம்ப ஒரு சேடான விஷயம்தான். என்ன பண்ணுறது? இதுக்கு பின்னாடியெல்லாம் இருக்குதுன்னா அந்த போதை கடத்தல் அந்த இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டு அந்த கஞ்சா அப்புறம் இதுவே உங்களுக்கு சாராயமே கொஞ்சம் விற்காமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஏன்னா போதை இதனால இந்த சாராயமாக இருக்கட்டும் இல்லை இந்த போதை கடத்தல் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறதே யாருன்னா பெண்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி அது கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து காசு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும்னு தான் சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம். அதை கொண்டு போய் குடிச்சிட்டு வந்தால் அது ரொம்ப கஷ்டமானது. எங்கள் ஃபேமிலியில் இல்லை, பட் நான் அவங்க ஷூஸில் இருந்து பார்க்கும்போது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அந்த அந்த பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க,
கண்டிப்பாக அது கஷ்டம்தான். அதுவும் இந்த கூலி வேலையெல்லாம் போயிட்டு வீட்டில் கொண்டு போய் காசை வைக்கும்போது அதை கொண்டு போய் குடிச்சிட்டா அது ரொம்ப பாவம். அதெல்லாம் இந்த ஜென்ஸுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. பெண்கள் இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கல, இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த இந்த மாதிரி சம்பவங்கள் இருப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு தண்டனை சட்டங்கள் ரொம்ப கடுமையாக்கணுமா? கண்டிப்பாக அது சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது தான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா இப்போ இப்படியே நம்ம விட்டுட்டோன்னா, மன்னிச்சு விட்டுட்டோன்னா அது அடுத்தவங்களுக்கு அது ஒரு இதுவாகிடுது. ஸோ அது கண்டிப்பாக சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. நீங்கள் இந்த பாண்டிச்சேரி இஷ்யூ பார்த்தீங்கன்னா, என்ன தான் விமன்ஸ் வெளியில் வந்தாலும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த சட்டம் வந்து கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டுச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இமீடியட்டாக அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இமீடியட் ஆக்ஷன் பப்ளிக் முன்னாடி அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டெவலப் ஆகலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி பசங்களை கொஞ்சம் வெளியில் விடுறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு பையன்தான் இருக்கான், இருந்தாலும் ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரு பெண் குழந்தைய பற்றி யோசித்து பார்க்கும்போது லிட்ரலி அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேதனைப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ அது இமீடியட் ஆக்ஷன் உடனே எடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இமீடியட்டாக அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இமீடியட் சொல்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாவது கொடுத்தாங்கன்னா அடுத்து வரப்போகிறவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு பயம் இருக்கும். அதனால் அது அந்த மாதிரி ஏதாவது பண்ண நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நம்ம நம்மளை சுற்றி நடக்கிற எந்த ஒரு விஷயமே நம்மளை சார்ந்ததாக தான் இருக்கணும். நம்ம வந்து வென் வி ஆர் அலர்ட் அண்ட் வென் வி எஜுகேட் அவர் சில்ட்ரன் ஹவு டு டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஃப் இன் த சொசைட்டி அட் ஹோம் அண்ட் அவுட் சைட் இட் வுட் நாட் ஹாவ் ஹேப்பன்ட். ஏன்னா அந்த காலத்தையும் நான் சொல்கிறேன், அந்த காலத்தையும் மனுஷங்க இருந்தாங்க, அந்த காலத்தையும் பீப்புள் ஏ மூவிங்கிற குழந்தைங்க எல்லாரோட ஆம்பளைங்க பெம்பளைங்க எல்லா கூட பழகிட்டு வந்தாங்க. அந்த காலத்துலேயும் இது மாதிரிலாம் நடந்த மாதிரி நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நிறைய நடக்கிறது, நாட் ஓன்லி இன் பாண்டிச்சேரி, நிறைய இடத்துல இது மாதிரி நடக்கிறது. அதுக்கு வி கே நாட் பிளேம் ஈவன் த மென் ஆர் அதர் பீப்புள். முதல்ல இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். த பீப்புள் ஷுட் எஜுகேட் த சில்ட்ரன் and they should be also to be very attentive to take care of their home and also their surrounding. ரொம்ப கஷ்டமா இருக்கு, வரு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அப்படியே பாருங்க, அப்படியே உடம்பெல்லாம் பதப்பதேன்றது. நாங்கெல்லாம் சின்ன வயசா இருந்து தான் வந்திருக்கோம், தெருவிலேயே தான் விளையாடுவோம், ஒரு பயம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நைட் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா இன்னும் ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். பசங்க கேர்ள்ஸ் அந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. நானும் படிச்சது கோ எஜுகேஷன் ஸ்கூல் தான், ஒண்ணுமே ஒரு எந்த இன்னி வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போல்லாம் மெயினாக முக்கால்வாசி என்னென்னா என்ன சொல்கிறது, இந்த சோஷியல் மீடியா அவங்களுக்கு நிறைய ஒரு ட்ரக்ஸு, மெயினாக ட்ரக்ஸ் ஈஸியாக கிடைக்குது. அப்படி கிடைக்கலன்னா வீட்டில் அம்மா அப்பாவோ யாரையும் அடிக்க வேண்டியது, உதைக்க வேண்டியது, சண்டை போட வேண்டியது, இல்லை திருட வேண்டியது. அட்மோஸ்ட் ஃபோனானாக்க கிடைக்கலன்னு திருட வேண்டியது, காசு எடுத்துகிட்டு போய் அவங்க வாங்க வேண்டியது. அது அவங்களால அவங்க நிதானத்தில் இல்லை. சி அந்த இந்த ஜென்ரேஷன் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷனே போயிடுச்சுன்னு சொல்லலாம். மிடில் ஏஜில் இருக்கவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஒரு போச்சுன்னா இப்போ இந்த போதை கலாச்சாரம் இன்னும் மோசமாயிடுச்சு. அந்த இந்த குழந்தையோட அந்த கொடூர இறப்பை பார்க்குறப்போ என்ன நிறைய பேர் சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற. நிஜமாவே இப்போ அடுத்த ஜென்ரேஷன், இப்போ சாதாரணமாகவே நான் வந்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபியூ எம் இப்போ எனக்கு என்னோட சன்னுக்கு எல்லாமே இப்போ 30+ டாட்டருக்கு இப்போ 30 அப்படிலாம் இருந்தால் கூட அவங்க அவங்களோட பசங்களாம் ஃபியூச்சர் என்ன ஆகும்னு எனக்கு இப்போ கவலையாக இருக்குது. நிறைய நாள் கண்டிப்பாக நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குமோ யாரையுமே நம்ப முடியல. ஃபார் தட் மேட்டர் 16 இயர்ஸையும் நம்ப முடியல, 60 இயர்ஸையும் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சமுதாய சீரழிவுன்னு தான் சொல்லணும். இதுக்கு மெயின் காஸ் வந்து அவங்க நிலையில் இல்லை. எல்லோரும் ஒரு விதமான போதையில் இருக்காங்க, இல்லைன்னா அந்த பர்வர்ட்டடாக அவங்க பார்க்குற ஃபேஸ்புக் கையடக்கமான ஒரு இதை வச்சுட்டு உள்ளங்கையில் எல்லாம் சொல்கிறாங்க. அது நல்லதுக்கு இருந்தால் பரவாயில்ல, இது வேற நெகட்டிவாக தான் எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த ஒரு விஷயத்தில் மாற்றணும். வீட்டில் இருக்கிறவங்க மானிட்டர் பண்ணும், நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. ஆம்பளை பையனாக ஒரு தனியாக ஒரு கொடுக்கறது, ஈவன் அதுக்கு கேர்ள்ஸும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நிறைய ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸே கையில் பீர் பாட்டிலோடு பார்க்குறோம். எல்லாமே பேரண்ட்ஸ் ஸ்கூல்லலாம் வந்து நாங்கள்லாம் படிக்கும்போது ஏதாவதுனா வீட்டிலேருந்து வந்து சொல்லுவாங்க, சரியாக படிக்கலாம், ரெண்டு போடுங்க, திட்டுங்க, பனிஷ்மெண்ட் கொடுங்க. இப்போல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துடுறாங்க பேரண்ட்ஸ். அதுவும் ரொம்ப தவறான விஷயம். இப்போ ரொம்ப அடிக்கிறதே இல்லை, அப்படி ஒன்றுனால அவங்களும் கொஞ்சம் ரொம்ப அடிக்கலாம் கூடாது, அன்பால் திருத்தணுன்றாங்க. அதை வீட்லேயும் ஈக்குவலாக பண்ணணும். அவங்க பாட்டு கையில் ஒரு மொபைலை பார்த்துடுறாங்க, பேரண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. இல்லையா சொல்லக்கூடாது, நான் பார்க்கறது கிடையாது, இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. அந்த உருப்படாத ஒரு சீரியல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், எல்லாத்தனமான வில்லத்தனமான விஷயங்களுக்கும் அந்த சீரியல் தான் காரணமே. தெரியாததை சொல்லி கொடுக்குறது, தெரியாதவங்களும் பார்த்து கற்றுக்கிறது. ஸோ அதில் அடிமை ஆகிடுறாங்க. அவங்க தான் வீட்டில் ஃபேமிலி மெம்பர் மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது. வீட்டில் இருக்கிற ரியல் பீப்புளை விட்டுடுறாங்க. ஃபேமிலி யார், பிரதர் யார், சிஸ்டர் யார், மாமனார் யார், அம்மா யார், அப்பா யார், நெய்பர்ஸ் யாருன்னு இல்லாமல் அதில் வர கேரக்டர்ஸ் தான் தனக்கு சொந்த மாதிரியும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாறினாலே பசங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க பேரண்ட்ஸ் பசங்களை பார்க்கும். மெயினாக என்ன தெரியுமா, இவங்களுக்காக வாதாடுறாங்க பாருங்கள் வக்கீல், அவங்கள வந்து இதுலேருந்து டிபார் பண்ணிடணும்.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, கண்ணால் தெரிஞ்சவங்களுக்கு, குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாடுறவங்க, வக்கீலை நிறுத்தினாலே முதல்ல அவங்களெல்லாம் டிபார் பண்ணாலே இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுறவங்க யாரும் நம்மளுக்காக வரமாட்டாங்கன்னு. சி, எல்லாருக்கும் ஐயோ என் பையன் அப்படி கிடையாது இப்படி கிடையாது அந்த நிதர்சனமான உண்மை பார்க்கும்போது, அது எப்பேற்பட்ட பேரண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க அந்த தண்டை அன்றைக்கி வந்து மனுநீதி சோழன் தேர்க்காலில் இட்டு அந்த கண் பசுவுக்காக அந்த கன்று கொன்றதுக்காக தன்னோட பையனையே தேர்க்காலில் இட்டார். அப்படிலாம் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் ஆமாம் இல்லை தப்பு தான் இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு லெவலுக்கு வரணும். தே ஷுட் ஸ்டாண்ட் ஆன் அதர் ஷூஸ். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்களை நினச்சி ஒரு செகண்ட் பார்க்கணும், நம்ம வீட்டில் இப்படி என்ன நடந்திருந்தான். ஸோ அதுக்கு ஈக்குவலாக பேரண்ட்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜேகே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது.